நிரந்தர பொருட்காட்சி மைதானங்க கொடிசியா 2021 பாரம்பரியமான விளையாட்டுங்க ரேகுலர் ரேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாடு வந்திருக்குன்னு பாருங்க இது வந்து கோவை மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் உலகின் மடியில் நண்பர்களே நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க நிரந்தர பொருட்காட்சி மைதானம் கொடிசியா வந்திருக்கிறோம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க மாபெரும் மாட்டு வண்டி ரேக்லா விழா ரேக்லா ரேஸ் நடக்க போகுதுங்க 2021 அது எடுக்க வந்திருக்கோம் வாங்க
பேர் சொல்லுங்க. என் பேர் மணிசேகருங்க. தம்பி பேர் ஹரிங்க. அவரு பேர் கிருஷ்ணகுமாருங்க. நாங்கள் எல்லாம் பக்கம் பக்கம் தோட்டம்ங்க. விவசாயம் ப்ளஸ் அதே மாதிரி பிஸ்னஸ்லையும் இருக்கிறோம். அண்ணா நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்திலிருந்து இது வந்து நடக்குது. இது ரெண்டு வல் காலைங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் காலை வச்சுருக்கோம். நம்மளோடது மாப்பிள்ளையோட தம்பியோடது இவங்க எல்லாருமே எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்துருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 காளை கொண்டு வந்துருக்குறங்க. இந்த ரெகுலர் இதில் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக கலந்துக்குவோம். சரி இந்த டைம் கலந்துக்கலாங்கிறக்காக கலந்துக்கிறேங்க. ஏன்னா அந்த இதோட நம்ம விவசாயம் விட்டு போகக்கூடாது, காளைகளோட இது அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறக்காக நம்ம ஜல்லிக்கட்டை கொண்டு வரணும், ரெகுலரைஸ் கொண்டு வரணுங்கிறக்காக இந்த காளைகளை நம்ம கொண்டு வந்துருக்குறோம். கேரளாலேருந்து வந்திருக்கிறோங்க. 200 மீட்டர் 300 மீட்டர் காளை கொண்டு வந்துருக்குறோம். கொடிசியை நல்ல பிரமாணமாக நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்ல மாதிரி கோட்டணும், நல்ல காளை வச்சுருக்கணும், எல்லாம் இது நாட்டு மாடு உணவு பெருகோன்னு ஆசைப்படுறோம். வணக்கம். என் பேர் லட்சுமணன். நான் வந்து இந்த மாதிரி இது நடக்குதுன்னு எங்கள் ஏரியாவில் தான் நடக்குதுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக நான் குடும்பத்தோடு நாங்கள் எல்லோரும் பார்க்க வந்திருக்கோம். இங்கே பல வெரைட்டியாக காளைகள் வந்திருக்குது. இங்கே மாடு ரேக்கெலாம் ஓட்டுறவங்களும் பல பேர் வந்திருக்காங்க. காலையிலேருந்து கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. காலையில் அவன் எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வச்சுட்டு போனார். மதியானம் அமைச்சர் அவர்கள் வந்து புது அனுபவமாக இருக்குது. ரேக்லாக வந்து சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் சிறப்பு நல்லா இருக்குது. எல்லாருக்கும் குழந்தைகள எங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்குது. தேங்க்யூ நண்பர்களே. உலகின் மடியில் யூடியூப் சேனல் நிகழ்வுகளை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.